மேடை கச்சேரியில ரொம்ப நேரம் நின்னா மூட்டு வலி பயங்கரமா இருக்கு. அந்த நேரத்துல என்னை காப்பாத்துற ஒரே ஒரு ஆயில் பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க பச்சை இலை ஆர்த்தோ ஆயில். எங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் வீட்டுல இருந்து துணிமணியே வரும், பட்டாசே வரும். நாங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம், உட்கார்ந்து இருப்போம். நைட்டு 12 மணிக்கு அப்பா எடுத்துட்டு வருவாரு. அந்த அளவுக்கு நெருக்கம் எம்ஜிஆருக்கும் அப்பாக்கும். சங்கர் ஒரு பையன் இந்த வீட்டு அட்ரஸ் இந்த இடம் தான் அட்ரஸ் கொடுத்துருக்கான் சார். பக்கத்தில் தான் இருக்கான் பையன், அந்த நாடகத்துக்கெலாம் காமெடியாக இது பண்ண எழுதுவான் அவன் தானே சார். நான் அவன் தாங்க அப்படின்னு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போய் கத்துட்டா சங்கர் வந்தாப்புல சட்டை போடல, பாவம் ஒரு லிங்கி மட்டும் கட்டிட்டு வந்தாப்புல. பார்த்தாலே பாவம் ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்புறம் நான் அப்பா சந்திரசேகர் சாருடைய அசோசியேட்னான இந்த மாதிரி பாங்குற ஹோட்டலுக்கு டைரக்டர் ஒன்று வர சொல்லியிருக்காரு. நாங்கள் வந்து ஒரு கதை பண்ணிட்டோம், அது காமெடி ட்ராக்காக ஒன்று வர சொன்னார். நீ எப்போ வருவே சொல்லு, இல்லை இப்போ வரேன் சார். இப்போ வரனா நீ எல்லாம் ரெடி ஆகி தானே வரணும், குளிச்சுட்டு சரி சார் நான் இது பண்ணிவிட்டு வந்துடுறேன் சார், ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன் சார் பஸ்ஸை பிடிச்சி அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்தான். வந்தோடனே இவர் டைரக்டர் அப்படின்னா சொல்லிப்பா அந்த பையன்கிட்ட அந்த ஃபுல்லாக இதை சொல்லு, கதையை சொல்லு. கதையை சொல்லிவிட்டு அந்த கதைக்கேற்ற மாதிரி அவனை ஒரு காமெடி ட்ரக்கு ரெடி பண்ணிட்டு வர சொல்லுப்பா அப்படின்னா. அப்புறம் அவர் டைரக்டர் போயிட்டார். இவங்ககிட்ட ஃபுல்லாக கதையை சொன்னேன். சொன்னோடனே இவன் சார் எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், நான் ஒரு ட்ராக் ரெடி பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன். சரிப்பான்ட்டு அனுப்பிச்சி விட்டோம், போயிட்டேன். அப்புறம் சொல்லிட்டு சார் நானும் ஷூட்டிங் போகிறேன் சார் அப்படின்னா. சரி வாப்பா அப்படின்னார். அப்படின்னோடனே சரி இங்கே தான் ஷூட்டிங், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸிங் இருக்குது அங்கே தான் சாரி இருக்கலாம். அங்கே தான் அவன் முதல்ல வந்தான் சங்கர் அந்த பையன். வந்துட்டு இந்த மாதிரி வந்து நின்றுருந்தேன் அவர்கிட்ட டைரக்டர்கிட்ட சார் அசிஸ்டண்டாக சேர்ந்துருந்தேன் சார் உங்ககிட்ட அப்படின்னு. உங்கள் அப்பா வந்து அந்த காலத்துலேயே மிகப்பெரிய இயக்குனர் இருந்திருக்காரு. அவர் வந்துட்டு குறிப்பாக எம்ஜிஆருக்கு மிகப்பெரிய ஹிட்டை வந்து நம் நாடு இருக்காரு. அந்த படம் எப்படி அமைஞ்சது சார்? நம் நாடு படம் அது அப்போ வந்து சிவந்தமன் வந்து ஃபாரின்ல ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க சிவாஜி சார் வச்சு. சரி சரி, அது பாதி படம் முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இப்போ இவருக்கும் என்னன்னா இப்போ எம்ஜிஆருக்கும் வந்து அவர் படம் ரிலீஸ் ஆகும் எதிரில் படம் வந்தால் தான் ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு பரபரப்பாக இருக்குமே அப்படின்னு ஒரு ஆசை. என்ன பண்ணலாம், உடனே பண்ணணும், ஒரே மாதத்தில் படப்பிடிப்பை முடிக்கணும். ஏன்னா அவங்க அதுக்குள்ளே முடிச்சிருவாங்க, அங்கே படம் முடிச்சு படம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிடும். இப்போ தீபாவளிக்கு 1 மாதம் தான் இருக்குது. இப்போ இந்த 1 மாதத்தில் ஒருத்தர் படம் பண்ணி வேகமாக பண்ணி அதை எடிட்டிங் பண்ணி டப்பிங் பண்ணி ரீகடிங் பண்ணி மிக்சிங் இதெல்லாம் பண்ணணுமே, வேகமாக பண்ணணுமே, யார் பண்ணுறது? அப்போ இவருக்கு அப்பா ஞாபகம். அப்பா வந்து எடிட்ரு, எம்ஜிஆர் உடைய எடிட்டர். எம்ஜிஆர் 140 படம் பண்ணியிருக்காருன்னா அப்பா அதில் 110 படத்துக்கு எடிட்டர். அந்த எடிட்டிங்ல எம்ஜிஆர் உட்காருவார்ல? ஆமா, எடிட்டிங் வந்து அப்பா கிட்ட உட்காரு. எங்களுக்கு தீபாவளி பொங்கலுக்கெல்லாம் வந்து எம்ஜிஆர் வீட்டுல இருந்து துணிமணியே வரும், பட்டாசே வரும். நாங்க அதுக்காக காத்துக்கிட்டு இருப்போம், உட்கார்ந்து இருப்போம். நைட்டு 12 மணிக்கு அப்பா எடுத்துட்டு வருவாரு. அந்த அளவுக்கு நெருக்கம் எம்ஜிஆருக்கும் அப்பாக்கும். அதுலதான் என்ன பண்ணாரு, சரி டைரக்டர் எடிட்டர், எடிட்டரே டைரக்டரா போட்டா ஈஸியாகிடும், காலையில் ஷூட்டிங் பண்ணலாம். 6 மணிக்கு மேலே இவர் உட்காந்து அதை கட் பண்ணுவார், எடிட்டிங் பண்ணிவிடுவார், கரெக்டாக நம்ம 1 மாதத்தில் ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. அது இல்லாமல் நம் நாடு தான் வந்து முதல் அரசியல் பிரவேசம் எம்ஜிஆருக்கு. அதில் தான் அவர் சேர்மனெல்லாம் வந்து வருவார். அதனால் அவருக்கு என்ன ஆச்சு, சரி இது 1 மாதத்தில் முடிக்கணும்னா கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணணும்னா இது ஜம்போவில் தான் முடியும் அப்படின்ட்டு தான் அப்பாவை டைரக்டராக போட்டார். போட்டு அப்பாவும் கரெக்டாக தீபாவளிக்கு ரிலீஸுக்கு படத்தை கொடுத்துட்டார். அந்த படம் மிகப்பெரிய மிகப்பெரிய படம், கொடுத்த நம்பிக்கையை மீறி ஒரு பாடல்கள்லாம் வந்து வாங்கையா வாங்கையா வாத்தியாரையா நினைத்ததே நடத்திய முடிப்பு ஒன்றாம அந்த பொலிட்டிக்கல் கொள்கை பாடல் எல்லாமே அது 2 CM-ல. ஆமாம், அதுக்கப்புறம் சார் நான் இன்னொன்று கேள்வி, அந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ ஜெயலலிதா அவங்களை வந்து முத்தம். ஆமாம் சார், வாகனி ஸ்டுடியோவில் ஷூட்டிங்கு. அப்போ நான் வந்து ரொம்ப இதுவாக இருப்பேன், கண்ணெல்லாம் இப்படி முன்னு பப்ளியாக இருப்பீங்க. ஆ, பப்ளியாக இருப்பேன். எனக்கு பார்க்கணும், எம்ஜிஆரை பார்க்கணும் ஆசை. அப்போ நினைத்தது நடத்திய முடிப்போம்னு சாங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க வாகனி ஸ்டுடியோவில், அந்த செட்டு பெரிய செட்டு. அப்புறம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பண்ண உள்ளே போ. அப்போ நான் உள்ளே நுழைஞ்சிருவேன், ஏன்னா அப்பா உள்ள எடிட்டராக இருக்காரு, அப்பாவுக்கு தனியாக ரூம்லாம் இருக்கிறதுனால. நம்ம இவர் சந்திரசேகர் சார் இருக்கார் இல்லையா, அவருடைய மிஸ்ஸஸ் இருக்காங்களே சோபா. சோபா அம்மாவுடைய அப்பா தான் அங்கே இன்சார்ஜ், நீலகண்டன் சார் தான் வந்து இன்சார்ஜ். அவர் என்னை பார்த்தோடனே அவர் என்னை பிடிக்க வருவார், நான் ஓடிடுவேன் உள்ளே, அங்கே எங்கே ஓடி போய் ஒழிஞ்சிக்குவேன், எங்கேயாவது ஒழிஞ்சிக்கிட்டு படம்லாம் பார்ப்போம். ப்ரீ போட்டுருப்பாங்களா, அப்போ போய் ஸ்க்ரீனில் போய் படம் பார்த்துட்ருப்போம். ஷூட்டிங்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம், ஷூட்டிங்லாம் பார்ப்பேன். ஜெய்சங்கர், விஜய், இவர், முத்துராம் சார், இதெல்லாம் இவங்களெல்லாம் பார்ப்போம். அதுக்கப்புறம் தான் இந்த செட்டுக்கு போனேன். சரி அப்பா இருக்காரு அப்படின்ட்டு செட்டுக்கு போனேன். அப்புறம் அப்பா தான் கூட்டிகிட்டு வந்து எம்ஜிஆர் சார்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார். இதான் என் சன் செந்தில்நாதன் இருந்தார். அவர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி ஆவச்சி ஸ்கூலில்
9th நினைக்கிறேன், 9th படிச்சுட்டு இருக்கேங்க அப்படின்னேன். நல்லா படிக்கணும், இந்த சினிமா இதுக்கெல்லாம் வரக்கூடாது, இந்த ஆசைலாம் வச்சுக்காத, நல்லா படித்து பெரிய கலெக்டர் ஆகணும் அப்படின்னாரு. சரிங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னு பெரிய ஒரு சந்தோஷம். அப்புறம் தான் இந்த அம்மா கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணார் ஜெயலலிதா அம்மாட்ட. அவங்கள உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி என்னுடைய சன் ஹாய் அப்படின்ட்டு உட்காரு அப்படின்ட்டு மடியில் உட்கார வச்சுக்கிட்டாங்க. உட்கார வச்சு அப்போ தான் மொத்தம் கொடுத்து, என்ன படிக்கிற, எப்படி, என்ன பேர், உங்கள் பேர் என்ன, என்ன படிக்கிற அப்படின்னாங்க. இந்த மாதிரி மாதிரி அப்படின்னு சொன்னேன். ஸோ நல்லா படிப்பேன், நல்லா படி. அப்புறம் என் அப்பாக்கிட்ட டைரக்டர், டைரக்டர் சார் உங்களை மாதிரியே இருக்காப்புல, அவங்க சன் அப்படியே இருக்காப்புல, அவன் உங்களை மாதிரியே வருவாப்பிலே அப்படின்னாரு. அதுதான் அப்பா வந்து இல்லை இல்லைம்மா சினிமாலாம் இல்லைம்மா, அவன் நல்லா படித்து பெருசாக பெரிய இதுவாக வரணும் தான் எனக்கு ஆசை. ரெண்டு சிஎம் உங்களுக்கு கொஞ்சம் இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய இது வந்து அப்படி இல்லாமல் மறுபடியும் சினிமாக்கே வந்து. அப்பா ஜெய்சங்கர் சார் வச்சு நிறைய படம் எடுத்திருக்காரு. ஆமாம் ஆமாம், அப்பாவுடைய முதல் படம் வந்து நாமவர். நாமவர் ஜெய்சங்கர் சார், நாகேஷ் சார், ரவிச்சந்திரா இப்படி தான். அதுக்கப்புறம் சபாஷ் தப்பி, அதுவும் ஜெய்சங்கர் சார் தான் பண்ணார். அதுக்கப்புறம் உயிர் மேலாசை, நாம் இது திருநீலகண்டர், ஒரு 7-8 படம் இங்கே பண்ணார். நம் நாடு ரிலீஸுக்கு அப்புறம் என்ன ஆகிட்டாருன்னா அப்படியே இந்திக்கு போயிட்டார். அங்கே வந்து அப்பனா தேஷ், மும்தாஜ் அப்பா தான் இன்ட்ரடியூஸ் பண்ணது. ராஜேஷ் கண்ணா, ராஜேஷ் கண்ணா அங்கே போயிட்டார். அங்கே போயிட்டு அம்சக்கல்னு ஒன்று பண்ணார். அந்த அம்சக்கல் தான் இங்கே வந்து ஊருக்கு உழைப்பவர். எம்ஜிஆர் சார் நடிச்சிருக்கிறான். அதுலேருந்து ஃபுல்லாகவே அவர் ஹிந்திக்கு போயிட்டார். ஹிந்திக்கு அப்பா கிட்ட எஸ்எஸ்சி அசிஸ்டண்டாக இருந்தார். ஆமாம், நம் நாடு படத்தில் வந்து அப்பா கிட்ட டைரக்டர் சந்திரசேகர் சார் தான் அசிஸ்டண்ட். சரி சரி, அதை வச்சு தான் நீங்கள் எஸ்எஸ்சி? ஆமாம், அதை வச்சு தான் சந்திரசேகர் சார். சரி சார், எஸ்ஐ சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ரொம்ப கோபமாக இருப்பார், ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார்வாங்க. ஆனால் நீங்கள் அவரோட கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 10 வருஷம் ஆமாம். எப்படி கோப் அப் பண்ணீங்க சார்? இல்லை ஆரம்பம் கொஞ்சம் அப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எனக்கு இல்லை சரி இவர் கேரக்டர் தான், ஆனால் ஸ்ட்ரிக்டாக இருப்பாரே தவிர கரெக்டாக பண விஷயத்தெலாம் கரெக்டாக இருப்பார். யாருக்கா இருந்தாலும் சரி, எங்களுக்கெல்லாம் வந்து அதான் சொல்லுவாங்க தெரியுங்களா, ஒலை வச்சுட்டு போனால் அரிசி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னுமே. அந்த மாதிரி அவர் வந்து கரெக்டாக 1ஆம் தேதி ஆனால் சம்பளம் கொடுத்துருவார். யாருக்குமே 10 பைசா இது பேலன்ஸ் எல்லாம் இது போட்டேன். அந்தளவுக்கு ஸ்ட்ரிக்டாக இருப்பார், பண விஷயத்தில் கரெக்டாக இருப்பார். ஆனால் கம்மியாக பேசினாலும் ஆர்டிஸ்ட் கூட கம்மியாக பேசினா 10 ரூபா அங்கே 10 ரூபா வாங்குவாங்க. ஆனால் அவர்கிட்ட அவர் வந்து 5 ரூபா பேசினாலும் அந்த 5 ரூபா கரெக்டாக கொடுத்துருவோம். ஓ சரி, அதனால் அந்த இதில் அவருக்கும் விஜயகாந்த் சாருக்கு மாதிரி கெமிஸ்ட்ரி எப்படி சார்? நிறைய படம் பண்ணி போய் நீங்கள் பக்கத்தில் வந்து பார்த்துருக்கு. ஆமாம், அது அந்த படம் கரெக்டாக சட்டம் முருட்டுற ஓடனவுடனே அப்போ வந்து விஜயகாந்த் சார் பைக் தான் வச்சுருந்தார். சரி, பைக் தான் வச்சுருந்தார். சந்திரசேகர் சார் முன்னாடி உட்கார கூட மாட்டார், கொஞ்சம் அப்படியே தான் இருந்தார். அப்புறம் அப்புறம் தான் ஒரு 4-5 படங்கள்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவர் கொஞ்சம் சகஜமாக பேச ஆரம்பித்தார். பட் டைரக்டரை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே ஹீரோனா ஹீரோவாக தான் அப்படி தான் பார்ப்பார் தவிர, ஹீரோயின்னா ஹீரோயின் தான் தவிர மற்றபடி இது பண்ண மாட்டார். ரொம்ப யார்கிட்டையும் க்ளோஸ் எல்லாம் பேச மாட்டார், பழக மாட்டார். ஓகே அவ்வளோதான், அப்படின்னு தான் பழகுவார். இப்போது எம்ஜிஆரும் ஜெயலலிதா ரெண்டு பேருமே நீங்கள் சினிமா ஃபீல்டுக்கு வர வேண்டான்னாங்க, அப்படி இருந்து நீங்கள் சினிமா ஃபீல்டுக்கு வந்தீங்க, அதுக்கு என்ன காரணம் சார்? அப்பா இறந்தார். நான் வந்து பிஏ படிச்சுட்டு இருக்கேன், அப்போ வந்து அப்பா இறந்தார். தந்தை எழுந்தால் கல்வி போகும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி எனக்கு படிப்பு அப்போவே விட்டேன். படிப்பு விட்டவுடனே கொஞ்சம் எங்களுக்கு இருந்த சொத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொந்தக்காரங்க அது இதுன்னு எப்படி அப்படியே போயிடுச்சு. போய் ஒரு 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 ஸ்டேஜ் வந்து குடும்பத்தை காப்பாற்றணும்னு ஒரு ஸ்டேஜ் வரும்போது என்ன பண்ணலாம்னா, அப்போ எங்கள் சித்தப்பா வந்து இந்த கமலா தியேட்டர் பக்கத்தில் விக்ரம்னு ஒரு ஸ்டுடியோ இருந்தது. சரி, அந்த ஸ்டுடியோக்குள்ளே ஒரு லேப் இருந்தது, அந்த லேபை வந்து நடத்திக்கிட்டு இருந்தார் செங்குப்தான்னு ஒருத்தர் நடத்தினார். அதுக்கு அடுத்தது எங்கள் சித்தப்பா தான் இருந்தார். அதனால் சித்தப்பா கிட்ட போய் நான் வேலைக்கு போவேன். அப்போ வந்து ஃபிலிம் எப்படி காயுது அதுதான் முதல்ல நான் வேலை கற்றுக்கிட்டது. அதுக்கப்புறம் ஃபிலிம் சுத்த கற்றுக்கிட்டேன், ரிவீன் பண்ணணும், பிகினிங்லேருந்து எண்டுக்கு இது பண்ணணும், எண்டில் இருக்கிறத பிகினிங் ஆக்கணும், இப்படி கற்றுக்கிட்டேன். அப்புறம் சவுண்ட் என்ஜினியர் ஆனேன், அதுக்கப்புறம் பிக்சர் பண்ணுற அளவுக்கு வந்தேன். அப்புறம் டெவலப்பிங்கில் கற்றுக்கிட்டேன், டெவலப்பராகவும் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் சித்தப்பா வந்து இங்கே சாரதா ஸ்டுடியோ உள்ள சாரதா ஸ்டுடியோ, இப்போ ஏதாவது ஃப்ளாட்டுங்களாம் மாறி போச்சு, எல்லா ஸ்டுடியோவும் போச்சு. அப்போ சாரதா ஸ்டுடியோன்னு ஒன்று இருந்தது, அந்த சாரதா ஸ்டுடியோ உள்ள சித்தப்பா தனியாகவே ஒரு லேபரேட்டரி ஆரம்பித்தார். ஆரம்பித்தோடனே என்னை அங்கே கொண்டு போயிச்சார். அங்கே நான் எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து ஃபிலிம் எல்லாம் செக் பண்ணுவேன். செக் பண்ணும்போது எனக்கு உள்ளே என்ன வரும்னா, அந்த இது டைட்டில் இருக்கும் பாருங்கள், அந்த டைட்டிலை சுத்தும் போது அப்படியே நிறுத்திடுவேன். நிறுத்திட்டு ஒரு நாளைக்கு நம்ம பேரும் இதில் வரணும் அந்த ஆசை இருக்கும். அந்த ஆசை தான், அந்த கனவுகள் தான் அப்புறம் எனக்கு பளிச்சது. அதே மாதிரி போஸ்டர்ஸ் பார்த்தாலும் நினைப்பேன் இந்த போஸ்டரில் நம்ம பேர் வராதா அப்படின்னு. அப்புறம் இது தியேட்டரில் வந்து அந்த பேனர் இதெல்லாம் பார்த்தேன்னா, சரி செந்தில்நாதன் அந்த பேர் வராதா இந்த தேட்டரில், கமலா தேட்டரில் அதே கமலா தேட்டர் தான் பூந்தோட்ட கால்காரர் ரிலீஸ் ஆச்சு. அதான் அந்த எண்ணங்கள் ஆசைகள் நிறைவேறும்னு சொல்லுவாங்க, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதான் வாழ்க்கின்றோமா, அது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக.
நீங்க எஸ்எஸ்சியில ஒர்க் பண்ணும்போது சங்கர் உங்களோட ஒர்க் பண்ணாரா அசிஸ்டண்டா? ஆமா, சங்கர். என்னன்னா தில்லைராஜன் ஒருத்தர், அவர் நாடக நடிகர், இப்போ ஒருத்தர் தெரியும் உங்களுக்கு, தில்லைராஜன். அவர் ஒரு நாடகம் போட்டார் கலைவாணர் அரங்கத்தில், அந்த நாடகத்துக்கு வர சொல்லி இன்வைட் பண்ணார். இப்போ டைரக்டரை பொறுத்த வரைக்கும், சந்திரசேகர் சார் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, எதுவாக இருந்தாலும் நான் ஞாபகப்படுத்தினா தான் உண்டு. ஓ சார், இங்கே போகணும் சார், நீங்கள் சார் இன்னைக்கு இங்கே வர சொன்னாங்க சார், இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொன்னால் தான் அவர் ஞாபகம் வரும். அவர் மற்றபடி அப்படியே கொஞ்சம் மறந்துருப்பார். இன்னொன்று என்னன்னா, என் மேலே இருக்க நம்பிக்கையிலே அவர் பேசாமல் இருப்பார். அப்போ எனக்கு இந்த நாடகம் வந்து கலைவாணர் அரங்கத்தில் போகணுன்றது அவங்க சொன்னேன். சார் இன்னைக்கு சாயந்தரம் நம்ம இந்த நாடகத்துக்கு நீங்கள் வரேன்னு சொல்லியிருக்கீங்க தில்லைராஜன்கிட்ட, அந்த நாடகத்துக்கு போகணும் சார் அப்படின்னு. சரி செந்தில், நம்ம ரெண்டு பேரும் போயிடுவோம், எங்கேயுமே நானும் அவரும் ஒன்றா தான் போவோம் வரும், எந்த கல்யாணம் இல்லைன்னு எதுவாக இருந்தாலும் அப்படி தான், ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் என்ன இது பண்ணார். அப்புறம் நானும் அவரும் போனோம், போய் நாடகம் பார்த்தோம். நாடகம் பார்த்தோன்னா அவரே கொஞ்சம் சிரிச்சார் சில இடங்கள்லாம். சிரிச்சுட்டு இன்டர்வலில் தில்லைராஜன் எங்களுக்கு கூல்ட்ரிங்க்ஸ் கொண்டு வந்து இது பண்ணுறதுக்காக இது பண்ணார். சொன்னோன்னா அப்போ டைரக்டர் கேட்டார், இந்த இந்த நாடகத்துக்கு யார் டைலாக் அப்படின்னு. சார் சங்கர்னு ஒரு பையன் சார் அப்படின்னாரு. இந்த கூப்பிட்டு வரேன் சார், இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், ஏதாவது உங்களுக்குன்னா யூஸ் பண்ணிங்க அந்த பையனை அப்படின்னு. சரின்ட்டு சங்கரை கூப்பிட்டு வந்தார். கூப்பிட்டு வந்து, இவன் பேர் தான் சார் சங்கர், இவன் தான் இதுக்கு டைலாக் இருக்கான், காமெடி நல்லா எழுதுவான் சார் இந்த பையன் அப்படின்னாரு. அப்படியே அப்போ செந்தில் அவன் அட்ரஸை வாங்கிக்கோ, ஏன்னா நமக்கு காமெடி தான் நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஏன்னா ஆக்ஷன் அது இதெல்லாம் நம்ம நல்லா பண்ணுறோம், காமெடி தான் கொஞ்சம் நமக்கும் கொஞ்சம் இடிக்குது, அதனால் நீ வந்து சங்கர் அட்ரஸ் வாங்கிக்கா, எதாவதுனா நம்ம கதை முடிச்சுட்டு கூட கூப்பிட்டு காமெடி பண்ண எழுத வைக்கலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி நாங்கள் வந்து பாம்புரோவில் ரூமை போட்டு வசந்தராகம் கதையெல்லாம் பண்ணிட்டோம், ஃபுல் கதை ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆகிட்டு விஜயகாந்த், இவங்க விஜயகுமாரி அம்மா எல்லாம் நடிச்சப்படும், அந்த சுதா சந்திரன் தான் ஹீரோயினாக பண்ணாங்க. ரஹ்மான் கூட இருக்கு, ரஹ்மான் கூட கரெக்ட் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். அப்புறம் இது கதையெல்லாம் முடிச்சிட்டோம், ஃபுல்லாக கதை ரெடியாக இருக்குது. ஆனால் காமெடி ட்ராக்கு கொஞ்சம் வரல, ஃபுல்லாகவே ஆக்ஷன் பேக்கடாக இருக்குது செந்தில். காமெடி ட்ராக் சார், நீங்கள் அன்றைக்கி தான் ஒருத்தர் சொன்னீங்களே சங்கர்னு ஒரு பையன், இந்த தில்லைராஜன் நாடகத்துக்கு இது பண்ணானே சார் டைலாக் எதுனானே, அந்த பையன் அட்ரஸ் கூட என்கிட்ட இருக்குது சார், அவங்க கொடுத்த அட்ரஸ் எழுதி வச்சுருக்கேன். எங்கள் வீடுன்னா நம்ம கிருஷ்ணவேணி தேட்டருக்கு பாருங்கள், அதுக்கு எதிரில் வீடு, இந்த போலீஸ் குவார்டர்ஸ் மாதிரி இருக்கும், அதில் லைன் வீட்டில் இவன் ஒரு வீட்டில் இருக்கான். இவன் பக்கத்தில் சக்கரவர்த்தின்னு ஒரு நடிகர் தெரியுமா, தலைமுடியெல்லாம் அவர் இப்போ பாம்பேயில் இருக்கார். கரெக்ட், அவர் வீட்டில் தான் இப்போ கதை தட்டினேன். கதை தட்டினா இந்த சக்கரவர்த்தி தான் கதவு திறந்தார். தானே நான் சொன்னேன், இந்த மாதிரி சங்கர்னு ஒரு பையன் இந்த வீட்டு அட்ரஸ், இந்த இடம் தான் அட்ரஸ் கொடுத்துருக்கான் சார், பக்கத்தில் தான் இருக்கான் பையன், இந்த நாடகத்துக்கெலாம் காமெடியாக இது எழுதுவானே அவன் தானே சார், நான் அவன்தாங்க அப்படின்னு. அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போய் கதை தட்டினா சங்கர் வந்தாப்புல சட்டை போடல, பாவம் ஒரு லிங்கி மட்டும் கட்டிகிட்டு வந்தாப்புல, பார்த்தாலே பாவம் ஏழ்மையான ஒரு குடும்பம். அப்புறம் நான் அப்போ சந்திரசேகர் சாரனுடைய அசோசியேட்னா, இந்த மாதிரி பாம்புரம் ஹோட்டலுக்கு டைரக்டர் ஒன்று வர சொல்லியிருக்காரு, நாங்கள் வந்து ஒரு கதை பண்ணிட்டோம், அது காமெடி ட்ராக்காக ஒன்று வர சொன்னார், நீ எப்போ வருவே சொல்ல, இல்லை இப்போ வரேன் சார், இப்போ வரேன்னா நீ எல்லாம் ரெடி ஆகி தானே வரணும், குளிச்சுட்டேன், சரி சார் நான் இது பண்ணிட்டு வந்துடுறேன் சார், ஒரு ஒரு மணி நேரத்தில் நாங்கள் வந்துடுறேன் சார், பஸ்ஸை பிடிச்சி அப்படின்னு. சரிப்பா அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இந்த பையன் வந்தான். வந்தோடனே இவர் டைரக்டர் என்ன பண்ணார், சொல்லிப்பா அந்த பையன்கிட்ட அந்த ஃபுல்லாக இதை சொல், கதையை சொல், கதையை சொல்லிட்டு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி அவனை ஒரு காமெடி ட்ராக்கு ரெடி பண்ணிட்டு வர சொல்லுப்பா அப்படின்னாரு. அப்புறம் அவர் டைரக்டர் போயிட்டார். இவங்ககிட்ட ஃபுல்லாக கதையை சொன்னேன். சொன்னோடனே இவன், சார் எனக்கு ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்க சார், நான் ஒரு ட்ராக் ரெடி பண்ணிவிட்டு வந்து சொல்கிறேன், சரிப்பான்ட்டு அனுப்பிச்சி விட்டோம். போயிட்டேன் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் பொறுத்து வந்தான். வந்து தான் ஒரு காமெடி ட்ராக் சொன்னான், சந்திரசேகர் சாரே இன்க்ளூட் பண்ணி சொன்னான், டைரக்டரையும் ஓஜி மகேந்திரன் சாரையும் வச்சு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கோவை சார்லாக லவ் பண்ணுவாங்க, ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு அதில் லவ் பண்ணுற மாதிரி ஒரு காமெடி ட்ராக்கு சொன்னேன். சொன்ன உடனே அப்புறம் சொல்லிட்டு, சார் நானும் ஷூட்டிங்க்கு வரேண்ணா சார் அப்படின்னா, சரி வாப்பா அப்படின்னாரு. அப்படின்னோடனே, சரி இங்கே தான் ஷூட்டிங், இந்த பிரிண்டிங் ப்ரெஸ் இங்கே இருக்குது, அங்கே தான் சாரி இருக்கலாம், அங்கே தான் அவன் முதல்ல வந்தான் சங்கர் அந்த பையன். வந்துட்டு இந்த மாதிரி வந்து நின்றுருந்தான் அவர்கிட்ட, டைரக்டர்கிட்ட, சார் அசிஸ்டண்டாக செந்தர் என்ன சார் உங்ககிட்ட அப்படின்னு. அவர் எதுவாக இருந்தாலும் செந்தில் தான்ப்பா, செந்தில கையில் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் என்ன கூப்பிட்டு கேட்டார், என்னப்பா அவன் அசிஸ்டண்டாக சேர்றான்றாரு. சேர்த்துக்கலாம் சார், அவன் இது நமக்கு கிளாப், இப்போ ரமேஷ்னு ஒருத்தன் தான் கிளாப் அடிச்சுட்டு இருந்தான், அவனை தெரியும் உங்களுக்கு, சீரியல்லாம் நிறைய டைரக்ஷன் பண்ணான், ஆர்விஆர் அப்படின்வாங்க அவங்க பேர், ஆர்வி ரமேஷ். அவனும் ரொம்ப நாளாக சொல்லுங்கள், நானே கிளாப் அடிச்சுருக்கேன்டா, டே யாராவது ஒருத்தரை போடுங்கடா அப்படின்னு இருப்பான். அதனாலே சரி இந்த பையனை இது பண்ணுவோம் அப்படின்ட்டு, அப்புறம் டே அப்புறம் ரமேஷை கூப்பிட்டு தான், டே இவன் பேர் சங்கர், இந்த மாதிரி இந்த தில்லைராஜன் இதில் வந்து டைலாக் எழுதிட்டுருக்கான், இவனுக்கு கிளாப்பு கற்றுக் கொடுறா, கற்றுக் கொடுத்து இவனை அடிக்க சொல்லு, ஒரு ரெண்டு நாள் கற்றுக்கு பார்த்தானா அப்புறம் அவன் தெரிஞ்சுப்பான், தெரிஞ்சுட்டு கிளாப் அடிப்பாட்டா அப்படின்னு, சரி அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தான். அப்புறம் அப்படியே ஒரு ரெண்டு மூணு நாள் இதுவானா, ஆனால் அதுக்கப்புறம் ஆமாம்
நான் அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டேன். நான் வந்து சந்திரசேகர்ந்து ஏதோ பூந்தோட்ட கால்காரம் பண்ணுறதுக்காக நான் வந்து நீதிக்கு தண்டனை வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அதோட நான் வெளியே வந்தேன். என் கூட ஒரு மூணு நாள் படம் ஒர்க் பண்ணேன், அவனும் அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணேன். நீங்கள் ஷூட்டிங் பண்ணும்போது அப்போ விஜய் அடிக்கடி வருவாரா சார் ஷூட்டிங்? ஆமாம், இந்த சின்ன விஜயகாந்த்னு கேரக்டருங்க வரும் பாருங்க, வசந்த ராகத்தில் சரி குடும்பம் நிறைய படத்தில் அது மாதிரி வரும், சின்ன விஜயகாந்தாக காட்டுவார் எப்பவுமே. அதெல்லாம் இந்த விஜய் தான் நடிப்பாப்புல. வணக்கம் எல்லாருக்கும். வாவ் தமிழா சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமாக பக்கத்தில் இருக்கிறதுல டிங் 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 அந்த நோட்டிஃபிகேஷன் மணி அதை டாயிங்னு அடிச்சிருங்க. அப்போதான் அவங்க போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.